தலைவர் ராகுல் காந்தி என்ன செய்தார் என்று கேட்பவர்களுக்கு பதில்தான் இளைஞர் காங்கிரசில் இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களும். 2006 தலைவர் ராகுல் காந்தி இளைஞர் காங்கிரசின் பொறுப்பாளராக பதவியேற்றார். அப்பொழுதுதான் இளைஞர் காங்கிரசிற்கு தலைவர்களாக வேண்டும் என்றால் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவோ, இல்லை நகர்ப்புற கல்லூரிகளில் படித்து நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுபவர்களாகவோ, இல்லை மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவோ இருப்பவர்கள் மட்டுமே இளைஞர் காங்கிரசின் தலைவர்களாக முடிகிறது. மற்ற யாருக்கும் இளைஞர் காங்கிரசின் தலைவர்களாக வாய்ப்பே இல்லை என்பதை தலைவர் உணர்ந்தார். அதன் பிறகு சாதாரண ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த, ஆனால் காங்கிரஸ் கட்சி மீதும் தங்கள் வாழ்கின்ற மாநிலங்களின் மக்கள் மீதும் அதீத பற்றுள்ள, நேர்மையும் நாணயம் போர்க்குணமுள்ள ஒரு இளைஞர் காங்கிரஸ் படையை உருவாக்க வேண்டும் என்று தலைவர் நினைத்தார். முதல் கட்டமாக இந்தியாவெங்கும் டேலண்ட்கள் நடத்தப்பட்டது. அந்த டேலண்ட்கள் தமிழகத்திலும் நடந்தது. 600 இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த டேலண்ட்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது நான் இளைஞர் காங்கிரசுக்கு அந்த டேலண்ட்கள் வழியாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரே ஒரு ஆட்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதே போல இந்தியாவெங்கும் 23 பேர் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அதுல ஒரே ஒருத்தரை தவிர 22 பேருக்கு எந்த பொருளாதார பின்புலமும் கிடையாது. நாங்க எல்லாருமே ஜந்தர் மந்தர்ல இருக்கிற அந்த கடையில ராஜ்மா சாவல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். தங்கறதுக்கு இடம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல்ல தான் நாங்க இளைஞர் காங்கிரஸில் பணியாற்றினோம். போறா தலைவர்கிட்ட போய் சொன்னோம், எங்களுக்கெல்லாம் ட்ரெயின் டிக்கெட் மட்டும் தருவாங்க, எங்களுக்கெல்லாம் தங்கறதுக்கே இடம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்பதான் முதல் முறையாக அப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. தலைவர் எல்லார்ட்டும் பேசிட்டு இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்களுக்கு சாப்பிடுவதற்கும் தங்குவதற்குமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த மாதிரி சாப்பிட கூட காசு இல்லாத எங்க மாதிரி ஆட்கள் தான் அன்று இளைஞர் காங்கிரஸை இந்தியாவெங்கும் சென்று இந்த தேர்தலை நடத்தினோம். அன்னைக்கு தேர்தலை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தேர்தல் நடத்துறது புதுசு. தேர்தல் நடத்துறதை பற்றி நம்ம கட்சிக்குள்ள இருவேறு கருத்துக்கள் இருந்தன. தேர்தலை நடத்துவது சாதாரணமானதல்ல. இன்று இளைஞர் காங்கிரசின் தலைவராக இங்கே அமர்ந்திருக்கிற சீனிவாசுக்கு அது தெரியும். கடுமையான சூழல்ல தான் நாங்கள் தேர்தலை நடத்த வேண்டியிருக்கும். ஏன்னா தேர்தலில் போட்டியிட்டு வெல்கின்ற இளைஞர்கள் அவ்வளவு ஆக்ரோஷமாக இருப்பார்கள். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு தலைவரை நிரூபிப்பாங்க. பல நேரங்களில் நிலைமையை கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் வரும். அப்படி பல காலங்களில் நிலைமையை கட்டுப்படுத்தி எங்களை எல்லாம் காப்பாற்றி கரையேற்றியவர் தான் இன்று இங்கே அமர்ந்திருக்கின்ற இளைஞர் காங்கிரசின் தலைவர் தம்பி சீனிவாஸ். அந்த அளவுக்கு தீவிரமான இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் நடந்தது. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தலைவர் உழைப்பாங்க. நாங்கெல்லாம் 18 மணி நேரம் 17 மணி நேரமாவது உழைக்க வேண்டி இருக்கும். அப்படி உழைத்து இளைஞர் காங்கிரசிற்கு தேர்தல் நடந்தது. தொடர்ந்து அது நடப்பதால் தான் இன்று இன்னைக்கு இங்கே இவ்வளவு பேர் தலைவர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். இங்க இருக்கிற யாருமே சும்மா வர கிடையாது. எல்லாருமே போய் ஊர் ஊரா வீதி வீதியா தெரு தெருவா வார்டு வார்டா ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் ஜெயிச்சுதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அந்த தேர்தலிலும் ஆரம்ப கட்ட தேர்தலிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உட்பட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அனைத்து மாநிலங்களிலும் மூத்த தலைவர்கள், மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள், முதலமைச்சர்கள், மாவட்ட தலைவர்கள், வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் இளைஞர் காங்கிரசிற்கு உறுதுணையாக நின்று அவர்களோடு சென்று உறுப்பினர் சேர்த்து அவர்களை ஜெயிக்க வைத்து அழகு பார்த்தார்கள். இன்னைக்கு நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் போட்டோ செஷன் நடத்திட்டு தான் தம்பி என்னை விட்டாங்க. அதுல பல வட்டார தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் வந்து கூட்டிட்டு வந்து இவங்க எங்க மாவட்டத்திலிருந்து ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னு பெருமையோடு சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அடுத்த தலைமுறையை காட்டி அழகு பார்க்கிறார்கள். அதே போல அவங்க வந்த இளைஞர்களிடம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்களுடைய தொகுதி தலைவர்களா இருந்தாலும் சரி, அது மாவட்ட தலைவரோ துணைத் தலைவரோ இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய ஒரு எனர்ஜி ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வம் தான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியின் வரலாற்றை மாற்றி எழுதும் என்று நான் நம்புகிறேன். இங்க இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கு நான் ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். இன்று இவ்வளவு இளைஞர்களை பார்க்கிறீர்கள். இவர்கள் எல்லாம் சாதாரணமான குடும்பங்களை சேர்ந்து போராடி இங்கே வந்து தலைவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். இது போல ஏறக்குறைய 4 முறை இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் நடந்து முடிந்து ஏராளமானவர்கள் தலைவர்களாகிவிட்டார்கள். இன்றும் கூட நீங்கள் காங்கிரஸ் கட்சியை முதியவர்களின் கட்சியாகவும் பண்ணையார்களின் கட்சியாகவும் தொடர்ந்து சித்தரித்து வருகிறீர்கள். அது உண்மைக்கு புறம்பானது. இங்கே நடப்பதை பார்த்து காங்கிரஸ் கட்சி ஒரு இளைஞர்களின் கட்சி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இளைஞர்களை சிறப்பாக வழிநடத்துகிறார்கள். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தமிழக இளைஞர்களின் குரலாக ஒழிக்கும் என்று உண்மையை நீங்கள் எல்லாம் எழுதுங்கள், காட்டுங்கள் என்று தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே நிறைய இளம் தலைவர்கள் வெற்றி வெற்றி வந்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கு உரிய இடங்களை நீங்கள் ஊடகங்களில் கொடுங்கள், அவர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அரசியலில் ஆர்வத்தோடு இறங்கி இருக்கிற அவர்களுக்கு சரியான ஒரு அரசியல் இடத்தை ஊடகங்கள் தர வேண்டும். அது ஊடகங்களின் கடமை, அதை கேட்பது இளைஞர் காங்கிரஸ் தம்பிகளின் உரிமை என்ற வேண்டுகோளையும் தமிழக ஊடகங்களுக்கு நான் இங்கே இளைஞர்கள் காங்கிரஸ் சார்பாக வைக்கிறேன். இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற நானா இருக்கட்டும், இல்ல இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சீனிவாசா இருக்கட்டும், இங்க ஜெயிச்சிருக்கிற தம்பி லெனின் பிரசாதாக இருக்கட்டும், இல்ல இங்கே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கின்ற அண்ணன் செல்வ பரந்தகை அவர்களாகட்டும், இப்படி பல பேர் கடுமையாக ஒடுக்கப்பட்ட ஒரு இனப்புலத்திலிருந்து தான் வர வேண்டி இருக்கு. அப்படிப்பட்ட வருகிறவர்களுக்கு காங்கிரஸ் ஒரு உரிய மேடையை எல்லா காலத்திலும் தந்திருக்கிறது, இப்பொழுதும் தந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். தலைவர் ராஜீவ்காந்தி மாணவர்கள் மீது நம்பிக்கை வைத்தார். 21 வயசுல இருந்த ஓட்டு போடும் வயதை 18 வயதாக குறைத்தார். 21 வயதில் சாதாரண உள்ளாட்சி தேர்தலில் இளைஞர்கள் போட்டியிட வேண்டும் என்று நினைத்தார். அதே போல தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் இளைஞர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் குடும்ப பின்னணி, இன, மத, பாலின எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்கள் அனைவருக்கும் தலைவர்களாக வாய்ப்பு வேண்டும் என்று அதை உருவாக்கி கொடுத்தார். தலைவர் ராகுல் காந்தியின் கனவுதான் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கே தலைவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவெங்கும் தலைவர்களாக உருமாறி இருக்கிறார்கள். ஒரு கனவுதான் ஒரு அரசியலை வழிநடத்துகிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கண்ட கனவு இந்திய வரலாற்றை இளைஞர் காங்கிரசின் மூலம் மிக நிச்சயமாக அதை மாற்றி எழுதும். இளைஞர் காங்கிரசுக்கு போர்க்குணமுள்ள ஒரு முகத்தோடு நான் முன்பே குறிப்பிட்டது போல கொரோனா காலத்தில் தம்பி சீனிவாஸ் சேவையும் கருணையும் அன்பு மிகுந்த ஒரு முகத்தையும் காட்டினார். அவருக்கு உறுதுணையாக அன்று நண்பர் கிருஷ்ணா இருந்தார். நீங்க இளைஞர் காங்கிரஸ்னா நம்ம போராடிதான் ஆகணும், ஆனால் அதே நேரங்களில் தம்பி சீனிவாஸ் அவர்கள் செய்தது போல மக்கள் மத்தியில் இறங்கி இளைஞர் காங்கிரஸ் வேலை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி ஒரு வரலாற்று கடமையை தன்னுடைய தோளில் இந்தியாவெங்கும் இப்பொழுது சுமந்து கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கும் RSS சித்தாந்த நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நாட்டை துண்டாடி கொண்டிருக்கிறது. இன்று பொருளாதாரம் சரிந்திருக்கிறது. 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மையை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு விலைவாசி உயர்வு மக்களை வாட்டுகிறது. இந்த கடுமையான சூழலில் இதிலிருந்தெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்காக இன்று ஹிஜாப் பற்றியும் அசைவ உணவு பற்றியும் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களையும் தொடர்ந்து சொல்லி RSS சித்தாந்தம் இந்த தேசத்தை மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தை நோக்கி எடுத்து சென்றிருக்கிறது. இதே போல ஒரு இனவாத மதவாத அரசியலை தான் நமக்கு அருகில் இருக்கிற இலங்கை முன்னெடுத்தது. இன்று தெருவில் இறங்கி போராடுகின்ற இலங்கை மக்களில் 80% பேர் இந்த எந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறார்களோ அதே ராஜபக்சே கோத்தபயா ராஜபக்சேன் இனவாத அரசியலுக்கு பேராதரவு அளித்தவர்கள் தான். அந்த பேராதரவு அளித்தவர்கள் தான் இன்று விலைவாசி உயர்வையும் நெருக்கடியையும் வேலை வாய்ப்பின்மையையும் தாங்க முடியாமல் அதே இனவாத மதவாத அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள். அப்படி ஒரு நிலைமை இந்தியாவிற்கும் வரும். ஆனால் அப்படி ஒரு நிலைமை இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு வரலாற்று கடமையை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தியால் மட்டுமே தமிழக காங்கிரஸ் கட்சியையும் இந்தியாவையும் சிறப்பாக வழிநடத்த முடியும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவதற்காக இளைஞர் காங்கிரஸ் வீதி வீதியாக தெரு தெருவாக உழைக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக மக்கள் ஒருபோதும் RSS பிரிவினைவாத சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனால் இது காமராஜருடைய பூமி, பெரியாரின் சமூக நீதி மண். அந்த வரிசையில் ஒருபோதும் தமிழகத்தில் தாமரை மலராது. ஆனால் ஒரு வீட்டில் கூட RSS சித்தாந்தம் இடம் பிடித்து விடக் கூடாது என்ற பொறுப்புணர்வோடு இளைஞர் காங்கிரஸ் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியையும் RSS சித்தாந்தத்தையும் தடுத்து நிறுத்துகின்ற ஒரு வரலாற்று பணியை நாம் செய்ய வேண்டும். அதை தம்பி லெனின் பிரசாத் அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் ஒரு மிக முக்கியமான வேலையை செய்ய வேண்டும் என்று இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அவர்களுக்கும் கிருஷ்ணா அவர்களுக்கும் லெனின் அவர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது உறுப்பினராக சேர்ந்திருக்கின்ற இந்த 7 லட்சம் பேருக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்வதோடு இந்தியாவிலேயே ஒரு முதல் முயற்சியாக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பூத் கமிட்டிகளை அமைத்து இந்திய இளைஞர் காங்கிரசுக்கு வழிகாட்ட வேண்டும். அதற்குரிய ஒரு வாய்ப்பை அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசிற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.